உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் எதுவும் டவுட் இருந்தால், இல்லை உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஏதாவது பிரசனம் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் கீழே இருக்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். இது உங்களுடைய ஹரி ஸ்டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டி டூ உடைய பலன்கள் வந்து என்ன, ஹெச்டி டூ எப்போ வந்து பலன் தருவார் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஜாதகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் மோஸ்ட்டாக வந்து எல்டியுடைய தொழிலை சூஸ் பண்ணிடுவார், இல்லை எல்டிடியோடைய தொழிலை சூஸ் பண்ணிடுறாரு. ஓகேங்களா, அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச்டி ஒன் அவர் ஹெச்டி டூடைய தொழிலை தான் நம்ம வந்து எடுக்க சொல்லணும். ஆனால் ஹெச்டி டூடைய தொழிலை எப்போ தொட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், ஹெச்டி டூடைய தொழில் ஹெச்டி ஒன்னுக்கு நெருக்கமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஹெச்டி டூடைய தொழிலை வந்து நம்ம தொட சொல்லணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து சனியும் ராகுவும் நெருக்கமான பாகையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து இவருடைய கட்டத்தை எடுத்துக்கோங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் இவர் வந்து ப்ரொஃபஸர். ஓகேங்களா, ஒரு இவர் வந்து இன்ஜினியரிங் சம்மந்தமான ஒரு விஷயத்தை டீச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர். இவருக்கு ஹெச்டி வந்து சனி, இவருடைய ஹெச்டி டூ ராகு அண்ட் கேது இல்லையா, ஸோ அது வந்து சனிக்கு நெருக்கமாக, ஹெச்டி ஒனுக்கு நெருக்கமாகவே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச்டி ஒனுக்கு ஹெச்டி டூ சப்போர்ட் பண்ணோம், ஹெச்டி டூக்கு ஹெச்டி ஒன் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ இப்போ அதிக பாகைப்பட்ட கிரகத்தில் ரெண்டாவது கிரகத்தை, ரெண்டாவது கிரகத்தின் தொழிலை முதல் கிரகத்தின் தொழிலை பண்ணும்போது சேர்த்து பண்ண முடியும்னு சொல்லலாம். அது சேர்த்து பண்ணிகிட்டே இருக்கும்போதே அந்த தொழில் ரெண்டும் காம்போவான தொழிலாக இருந்தால் இன்னும் சிறப்பு. எப்படின்னு பார்க்கலாம். இவர் பண்ணிகிட்ருக்க தொழில் வந்து பாலிடெக்னிக்கில் ப்ரொஃபஸரு. ஆனால் இவருக்கு மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு ஆஃபர் வந்து கிடச்சிது. ஓகேங்களா, மெடிக்கல் ரிலேட்டடாக அக்குபஞ்சர் பயிலறதுக்கான ஆஃபர் வந்து அந்த காலேஜ்லேயே வந்து கொடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணார்னா, இவரே போய் பணம் கட்டி இவரே என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு லீவ்லாம் கொடுத்து அமிச்சாங்க. இவர் வந்து அக்குபஞ்சர் டாக்டர் வந்து முடிச்சிட்டாரு. அந்த அக்குபஞ்சர் டாக்டர் கோர்ஸை முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அக்குபஞ்சர் மூலமா பேஷண்ட்ஸை வந்து பார்க்க ஆரம்பித்தார். ஸோ அந்த ஹெச்டி ஒன்னு ஜாபை வச்சுக்கிட்டே ஹெச்டி டூ உடைய ஜாபை வந்து இவரால் பண்ண முடிஞ்சதுன்னே சொல்லலாம். ஸோ வெற்றிகரமாகவே இவர் வந்து என்ன பண்ணார் அப்புறமா கேட்டிங்கன்னா, ஹெச்டி டூ உடைய ஹெச்டி ஒன் அண்ட் டூ உடைய ஜாப் வந்து சனி ப்ளஸ் ராகு. ஓகேங்களா, அந்த சனி ப்ளஸ் ராகு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்குபஞ்சர் இது மாதிரியான மெடிக்கல் சம்மந்தமான விஷயத்துக்கு இந்த சனி ப்ளஸ் ராகு சனி ப்ளஸ் கேது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஹெச்டி டூ உடைய தொழிலை பண்ண ஆரம்பித்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்டி டூ உடைய தொழில், இவருக்கு பிடிச்ச தொழிலே இவர் வந்து என்ன பண்ணாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஃபுல்லாக களத்தில் இறங்கி ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மெடிக்கல் ரிலேட்டடாக இவர் வந்து இப்போ இந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அக்குபஞ்சரில். அடுத்தது, சனி ராகு நெருக்கமான பாகையில் இன்னொரு கட்டத்தில் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவர் சனி சம்மந்தமான தொழில் தான் பண்ணுறாரு. ஆனால் அந்த சனிக்கு நெருக்கமாக ராகுக்கு எது இருக்குது? அப்போ தொழில் நெருக்கடி எல்லாமே இருந்தாலும் அந்த சனிக்கு நெருக்கமாக இருக்க ராகுக்கு எது? மீடியா அண்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற விஷயத்தில் இந்த இன்னொரு ஜாதகருக்கும் அது வந்து பயன்பட்டுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இவர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சனி சம்மந்தமான தொழிலையும் பண்ணிக்கிட்டு ராகுக்கு இது சம்மந்தமான இரண்டு தொழிலையும் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய பாலிடெக்னிக் வேலை, ரெண்டாவது ராகுக்கு எது ராகுவுடைய தொழிலான கேமரா ஹேண்ட்லிங்கையும் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தது வீடியோ அண்ட் வீடியோ எடிட்டிங்கையும் பண்ணிகிட்ருக்காரு. மூணாவது, நாலாவதாக பார்த்திங்கன்னா ஜோதிடமும் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜோதிடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாலும் ராகுக்கு எது சம்மந்தமான தொழில். ஸோ இப்போ என்னென்னா, இந்த ஹெச்டி இந்த சனி ப்ளஸ் ராகுவுடைய தொழில் மட்டும்தான் நான் இப்போ வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சனி ராகு தொழிலை அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்ஸ் பண்ண அது வந்து ஃபுல்லாக அவருடைய தொழிலாகவே மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஹெச்டி ஒன் அண்ட் ஹெச்டி டூ நெருக்கமான பாகையில் இருக்கும்போது, அது அந்த ரெண்டு சம்மந்தமான தொழில் காம்போவான தொழிலை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸையும் ப்ராஃபிட்டையும் கொடுக்குன்னே சொல்லலாம். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.